उपभीतिनमुद्भवन्द्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वात्तभागमीडे शिखया शेखरिदम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्परायै नमः। நேத்தி இந்த இந்திர பிராணாதிகரணத்துல முதல் சூத்திரம் சேவிச்சோம். அதுல பிரதர்தனனை பார்த்து என்னையே உபாசிச்சுடோ அப்படின்னு சொன்னான் இந்திரன். தன்னை வந்து பிராணனா இருக்கேன், பிரஜாத்மாவா இருக்கேன், அதனால ஆயுசு அமிர்தம் அப்படின்னு என்னை நீ உபாசிச்சுடோ. இது தன்னையே சுருண்டதுனால ஜீவனை தான் இங்க சொல்றது. அதனால இந்திர பிராணன் திஷ்டன் ஜீவன் தானே தவிர்த்து பரமாத்மா இல்லையே அப்படின்னு ஆக்ஷேபம் வந்து அது கிடையாது. அந்த இடத்துல பிரஜாத்மா ஆனந்தகா அஜரகா அமிர்தகா இருக்கு. அது பரமாத்மா பரமா சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சதிச்சு முடிச்சார். அதன் பேர்ல அவ ஆக்ஷேபம் பண்ற பூர்வபக்ஷிகள். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆனந்தகா அஜரகா அமிர்தகான்றது பரபிரம்மன் நீ சொன்னியே அதுவே சரி வராது. ஏன் சரி வராதுன்னாக்க, மாமேவ விஜானீஹி என்னையே உபாசிச்சுடு, நான் பிராணனாக இருக்கிறேன், நான் பிரஜாத்மா, அதனால அப்படிப்பட்ட என்னை மாம் என்னை அமிர்தமாக ஆயுசாக பிராணனாக பிரஜாத்மாவாக உபாசிச்சுடு அப்படின்னு தானே இருக்கு. அது மட்டுமா, நான் பிரசீர்ஷானம் துவாஷ்ட மகனம் மூணு தலையோட இருந்த ஸ்வஷ்டாதனுடைய பிள்ளை விஸ்வரூபனை நான் கொண்டுபிட்டேன். இந்த மாதிரி எனவும் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்திரன் தன்னை பத்தி சொல்லிக்கிறது தானே. தன்னை பத்தி சொல்லிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கிறதுனால இந்திரனுடைய விஷயமா தான் இந்த உபாசன வரதையை தவிர்த்து பரமாத்மா விஷயம் இல்லை. அதனால இந்த இடத்துல உபக்கிரமத்துல மாம் உபாசுவேன் இருக்க ஆரம்பத்துல என்னை உபாசி, நானே பிரக்யாத்தா, நானே பிராணன், நானே அமிர்தன் அப்படின்லாம் சொல்லி தன்னை உபாசிக்க முடியாதான்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி அவனுடைய வர்த்தாந்தங்கள் நம்ம என்ன புராணத்துல என்னென்னலாம் கேள்விப்பட்டிருக்கோமோ இந்திரனை பத்தி அதெல்லாம் இந்த உபனிஷத் வாக்கியத்துல வருது. அதனால அனைத்தும் வருதுனால ஆனந்தகா அஜரகா அமிர்தகா அதுன்னு உபசம்மார வாக்கியம்தான். முடிவுல இருக்கிற வாக்கியங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற வாக்கியத்துக்கு அனுகுணமாக முடிவுல இருக்கிற வாக்கியத்தை நயனம் பண்ணிடணும், அன்வயப்படுத்திடணும். அதனால இங்க இந்திரன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் கிடையாது. அத மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, இங்க வந்து பரமாத்ம சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, சத்யதா ரதஸ்ய ஆரேஷு நேமிரர்பிதாஹ நப ரதஸ்ய ஆரேஷு, அதாவது தேர் இருக்கு, தேரோட சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் எப்படி அமைஞ்சிருக்கு? முதல்ல அப்படி சுத்தூர ரவுண்டா ஒண்ணு இருக்கு வட்டமா, அதுக்கப்புறம் நடுவுல அரங்கள் இருக்கு. அரங்கள் அந்த கட்டையாலேயோ இரும்பாலேயோ இருக்கும், அது பாசன்றாலே அது. அப்புறம் அது நடுவுல வந்து நாபி இருக்கு, நாபி இருக்கு, அதாவது ரவுண்டா ஒரு உருண்டியா குடம் மாதிரி இருக்கும், சக்கரத்தோட குடம் அப்படின்னு சொல்லுவா. இது இருக்கு. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பாருங்க, அந்த சக்கரம் நிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த அறம் இருக்கு பாருங்க, பாக்சஸ் இருக்குதே அதுதான் வேணும். அது சரியா இருக்கணும். அந்த கொம்பு 24 கொம்பு சுத்தி வச்சிருப்பாங்க, அந்த 24 கொம்பு நட்டு வச்சிருந்தானாக்கா அது இருந்தாதான் சக்கரம் சுத்தம், சக்கரம் நிக்கும், இல்லைன்னா சக்கரம் காண்டு போயிடும். அந்த அறங்கள் இருக்கே அவைகள் எங்க இருக்கும்னா இந்த குடம் இருக்கு பாருங்க அதுல பொருந்தி இருக்கும். அதுல பொருந்தி இருக்கிறதுனால முதல்ல சக்கரம் அது அச்சேதனம், அப்புறம் அறங்கள் அதாவது அந்த இது மரக்கட்டைகள் அல்லது இரும்பு கம்பிகள் அவைகள் ஜீவாத்மாக்கள், அதன் பிறகு குடம், நடுவில் இருக்கக்கூடிய நாபி அப்படின்ற அல்லது குடம் அப்படின்னு சொல்ற நாபி அப்படிங்கிற அது அது வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். அங்க வாக்கியம் இருக்கு,
सद्यदा रथस्य अरेषु निमिरर्पिताः नाभौ अराः अर्पिताः एवमेव एताः भूतमात्राः प्रज्ञामात्रासु अर्पिताः प्रज्ञामात्राः प्राणे अर्पिताः स एष प्राण एव प्रज्ञात्मा अजरः அமிர்தா அப்படின்றது இதே பிரகரணத்துல ரதத்தினுடைய சக்கரம் நேமி நேமின்னா சக்கரம்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம சக்கர தாழ்வார நேமி அப்படிங்கிறோம் அதனால நேமின்னா சக்கரம் அந்த சக்கரமானது அந்த அறங்கள் இருக்கே அதுல ஆதாரமா இருக்குது அது அந்த அறங்கள் தான் இந்த சக்கரத்துக்கு ஆதாரமா இருக்கு அத அதுக்கு ஆதேயமா இருக்குது அது தரிக்கிறது அந்த அறங்கள் தரிக்கின்றன இந்த சக்கரமானது தரிக்கப்படுவதாக உள்ளது அந்த அறங்கள் நாபு அராக அர்ப்பிதாக அந்த நாபி அப்படின்னாக்க சக்கரத்துக்கு நடுவுல அந்த அறமும் சக்கரமும் எதுல இருக்குன்னாக்க இந்த நடுவுல ஒரு இது இருக்கும் அதுலதான் அது குடம்னு சொல்றாரு தமிழ்ல அத நம்ம வந்து நாபி அப்படிங்கிற இதுல அதனால அதுல இது ஆதேயமா இருக்குது நாபிதான் ஆதாரமா இருக்குது ஆக சக்கரத்துக்கு அறங்கள் இது ஆதாரம் அந்த அறங்களுக்கு ஆதாரம் அந்த சக்கரத்தினுடைய நாபி அது மாதிரி ஏவமேவ ஏதாக பூதமாத்திராக இந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் பிரஜா மாத்திராசு அர்ப்பிதாக அவைகளுக்கு ஜீவன் இப்ப என் உடம்பு நம்ம உடம்புக்குள்ள நாம தான் ஆதாரமா இருக்கும் நமக்கெல்லாம் ஆதாரமாக எம்பெருமான் இருக்கான் இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள ஹதயம் அந்த ஹதயக்குள்ள ஹதயத்துக்குள்ள நாம இருக்கோம் நமக்குள்ள எம்பெருமான் ஆதாரமா உட்கார்ந்துருக்கான் அதுதான் இங்க சொல்றது பிரஜா மாத்திராசு அர்ப்பிதாக பிரஜா மாத்திராக பிராணி அர்ப்பிதாக பிரஜா மாத்திர சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஜீவன் அவைகள்லாம் பிராண சப்தத்தினால் சொல்லப்பட்ட பகவான் பரமாத்மா அவனிடத்தில் அப்படிதா ஆதாயமா இருக்கு பகவான் ஆதாரமா இருக்கான் இந்த ஜீவன்கள்லாம் ஆதாயமா இருக்கு ஜீவன் ஆதாரமா இருக்கான் இந்த அச்சேதனங்கள்லாம் ஆதாயமா இருக்குது ஏழையேவ ஏழ பிராணையேவ பிரஜாத்மா அந்த பிராணம் தான் இவன் வந்து பிரஜாத்மாவா இருக்குது அதுதான் அஜரம் அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்றது அதுதான் ஆனந்தா அஜரா அமிர்தான்னு சொல்லப்படுறது அதனால பிராணசுத்திரன் திஷ்டமானதுதான் சர்வத்துக்கும் ஆதாரம் அதுதான் ஆனந்தனாகவும் அஜரனாகவும் அமிர்தமாகவும் இருக்கு அதனால பரபிரம்மத்துக்கு தான் அதை அன்வயிக்கும் அது மட்டும் இல்ல சுவமேவமே வரம் வரணீஸ்வ அப்படின்னு அவன் சொல்லி கேட்டுட்டான் அது கேட்டதுனால மாமுபாசன அவன் சொல்லிட்டான் அது பரமாத்மாவனுடைய அசாதாரணமான மோட்ச சாதனமான உபாயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுக்கெல்லாம் உபாசியமாக இவன் தான் இருக்கான் அது எப்படின்னா ஏழையேவ சாது கர்ம காரயதி தம் எம் ஏபியா லோகேபியா ஒன்னிநீஷதின்லாம் வாக்கியம் இந்த பகவான் இருக்கானே இவன் தான் இவனுடைய புண்ணியபாபரூப கர்மாவை அனுசரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நல்லதை பண்ண வைக்கிறான் அல்லது கெட்டதை பண்ண வைக்கிறான் இவன் தப்பு பண்ணியிருந்தான்னு கெட்டதை பண்ண வச்சு கீழே தள்ளி விடுறான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு அப்படிங்கிற பிரமாண கீதையில அதனால தூக்கி அடிச்சுடுறேன் பாபிகளை அப்படிங்கிறார் ரஜோகுண சமுத்பவாவை பத்தி சொல்லச்சு அதனால அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் தள்ளி விடுறேன் அதே நல்லவாளா இருந்தான்னு வச்சுக்கோங்கோ ஏழையே சாது காரயத்தி சாது கர்மாக்கள் நல்ல கர்மான நல்லவனா இருக்கான் புண்ணியம் பண்றான் அவன் நல்ல காரியங்களை பண்ண வைக்கிறான் அவன் அதனால மேல தீக்க விடுறான் எல்லாம் இவன் தான் பண்ணி வைக்கிறான் இப்போ இந்திரன் என்ன சொன்னான் நான் அவனை வெட்டிவிட்டேன் இத்த பண்ணேன் அத்த பண்ணேன் இப்படிலாம் சொன்னானோ இல்லையோ அதெல்லாம் கூட என்ன அப்படின்னாக்க இதுதான் இந்த பகவான் பண்றது இந்திரன் பண்ணின தப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு ஏத்த மாதிரி நல்லது பண்ணிருந்தானு நல்ல விஷயம் பண்ண வைக்கிறான் கெட்டது பண்ணிருந்தானாக்கா கெட்ட விஷயத்தை பண்ண வைக்கிறான் அதனால என்னையே உபாசின்னு அவன் சொன்னானே அப்படின்னு கேட்டா அது தப்பு அது அதை இங்க சரி
पर्व नवक्रात्मोपदेशादिविषयेत् अध्यात्मसम्बन्ध भूमाह्यस्मिन् अभिन्दाति सूत्रम् नायम् उपास्यः परमात्मा இந்த வித்தியில சொல்லப்பட்ட உபாசியம் பரமாத்மா இல்ல பூர்ணபக்ஷி சொல்றான் ஏன்னா மாமேவ விஜானீஹி என்னையே தெரிஞ்சுக்கோ ஏவகாரம் போட்டிருக்கு என்னையே தெரிஞ்சுக்கோ ஸ்வம் மாம் ஆயுகு அமிர்தம் இது உபாச நீ தம் அந்த எண்ணெய் என்னையே அறிஞ்சுக்கிறேன் அந்த எண்ணெய் மாம் அப்படிப்பட்ட எண்ணெய் ஆயுகு அமிர்தம் இது உபாச அப்படின்னு பிரஜா இது பிரஜாத ஜீவசு இந்திரஸ்ய வஸ்துகு லோகத்துல தெரிஞ்சது இந்திரன்னா யாரு தேவதைகளுக்கு அதிபதி அந்த வக்தா அவன் என்ன பண்றான் சுவாத்மனக உபாசியத்தை உபதேச தன்னைதான் உபாசிக்கணும்னு அவன் சொல்லிட்டான் என்னையே அறிந்துகொள் என்னையே உபாசிச்சிடு ஆயுசு அமிர்தம் அப்படின்னு என்னையே உபாசிச்சிடு அப்படின்னு அவன் சொன்னான் அதனால இதுதான் சரியானது அது மட்டுமா உபக்கிரமே ஆரம்பத்துல ஜீவபாவ நிச்சயசி ஆரம்பத்துல இந்திரன்றது ஜீவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த இந்திரன் தன்னையே உபாசிக்கணும்னு சொல்லிட்டான் அப்ப ஜீவன் தெரிஞ்சு விடுத்தோம்னாக்க உபசம்ஹாரஸ்ய உபசம்ஹாரம் என்ன இருக்கு ஆனந்தகா அதிரகா அமிர்தகான் இருக்கு அதெல்லாம் உபக்கிரமத்துக்கு ஆரம்பத்துல இருக்கிற இந்திரன் இருக்கான ஜீவன் அவனுக்கு அனுகுணமா அதையும் சொல்லணும் அவனுக்கும் ஆனந்தம் இருக்கு அவனுக்கும் அஜர் அஜரத்துவம் இருக்கு அவனுக்கும் அமசத்துவம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் இப்படின்னு பூர்வபக்ஷம் அதற்கு பதில் இது சே அத்தியாத்ம சம்பந்த பூமாஹ்யஸ்மின் அத்தியாத்ம சம்பந்தம் அதாவது அத்தியாத்ம சம்பந்தம்னு என்ன அர்த்தம் ஆத்மனி சம்பந்த ஆத்மா பரமாத்மா பரமாத்மா விஷயத்துல சம்பந்தமானதுதான் இங்க அதிகமா இருக்கு அத்தியாத்மம்னாக்க பரமாத்மாவுக்கு சம்பந்தமானது அத்தியாத்மம் சம்பந்தம் அது ஆத்மனி சம்பந்த அத்தியாத்மனி அத்தியாத்ம சம்பந்த சசிய பூமா அதனுடைய அதிக அதிகம் பூமான அதிகம்னு அர்த்தம் பூயஸ்துவம் அப்படின்னு பகுத்துவம் அதிகமா இருக்கிறது பின்னாடி வரப்போகுது பூமா அதிகரணம் அதிகரணம் வரப்போகுது அந்த அதிகரணம் பூமான்னா பூமா அப்படின்னா பூயஸ்துவம் அனந்தத்துவம்னு அர்த்தம் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறவன் எம்பெருமான் எல்லா குணங்களும் அவனுக்கு இருக்கு எல்லா சுரூபமும் இருக்கு எல்லா ஞானமும் இருக்கு எல்லாம் அதிகம் 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 அப்படின்னு இருக்கு பகவானுக்கு அதனால பகுத்தம் சொல்லப்பட்டது பூமான்னாக்கா அது இங்க அத்தியாத்ம சம்பந்த சசிய பூமா பகுத்தம் அதிகம் சொல்லப்படுறது அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் அஸ்மின் பிரகரணே அஸ்மின் இந்த பிரகரணத்துல அர்த்தம் இந்த பிரகரணத்துல அஸ்மின் ஹி இந்த பிரகரணத்துலன்றால் அத்தியாத்ம சம்பந்த பூமா பரமாத்ம சம்பந்தமான அதிகமான விஷயங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன ஜீவாது அர்த்தாந்தர பூத ஆத்மா ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் வேறுபட்ட ஒரு ஆத்மா அது எது ஜீவாத்மாக்கள் பல அவைகளை காட்டிலும் விலட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறவன் பரமாத்மா அவனுடைய அசாதாரண தர்ம சம்பந்த பகுத்துவம் அவனுக்கே உரிய அசாதாரணமான தர்மங்கள் சர்வாதாரத்துவம் சர்வ பிராண ஹேதுத்துவம் சர்வாத்மனா ஆனந்த நிருபாதிக ஆனந்தத்துவம் நிருபாதிக அஜரத்துவம் நிருபாதிக அமிர்தத்துவம் இதெல்லாம் அவனுக்கே உரிய தர்மங்கள் அதனால அசாதாரண தர்ம சம்பந்த பகுத்துவம் அஸ்மின் பிரகரணே இந்த பிரகரணத்துல உபக்கிரம பிரபுதி உபசம்மாராது உபலப்யதே ஆரம்பத்திலிருந்து முடிகிற பர்யந்தம் இருக்கு ஆரம்பத்திலிருந்து முடிகிற பர்யந்தம் அவனுடைய விஷயங்கள் தான் இருக்கு பரமாத்ம விஷயங்கள் தான் இருக்கே தவிர்த்து ஜீவாத்ம விஷயங்கள் இல்லவே இல்லையே ஜீவாத்ம விஷயங்கள் குறைவுதான் பரமாத்ம விஷயங்கள் பரமாத்ம விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுனால நீ பரமாத்ம சம்பந்தத்தை வச்சுட்டுதான் சொல்லணுமே தவிர்த்து ஜீவாத்ம விஷயமா சொல்லக்கூடாது அவன் என்ன கேட்டான் பூர்வபக்ஷி ஆரம்பத்துல இந்திரன் விஷயமா இருக்கு ஜீவன் அப்படின்னு இருக்கு மாம பாசத்துல
என்னை ஏ உபாசிச்சுடு, மாமேவ விஜானீஹி, என்னை ஏ அறிந்து கொள் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லையோ, அப்ப ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்திரன் ஜீவன், அதனால அது அவனுக்கு அனுகுணமா தான் உபசம்ஹாரம் போகணும். ஆரம்பத்துல ஜீவ விஷயம், முடிவுல கூட ஜீவ விஷயம் தான் போகணும் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான், ஆட்சேபிச்சான். அதற்கு சமாதானம், தவறு உபக்கிரமோன்றது எதை நீ உபக்கிரமா சொல்ற? மாமு பாசனன்றதா உபக்கிரமம்? அது கிடையாது. என்னை அறிந்து கொள், என்னையே உபாசி, நான் பிரஜாத்மா, நான் பிராணன் அப்படின்லாம் சொல்றது அது ஆரம்பம் இல்லை. எது ஆரம்பம் தெரியுமா? இவன் என்ன கேட்டான், உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு அப்படின்னு இந்திரன் கேட்டான் புத்திரதனன். புத்திரதனன் என்ன சொன்னான், நீயே எனக்கோசரம் வரிச்சுடும், எது மனுஷியாளுக்கு ஹிததமமா இருக்குமோ, எது ஹிததமமா இருக்குமோ அத நீ எனக்கோசரம் வரிச்சுடு அப்படின்னு சொன்னான் இந்திரனை பார்த்து புத்திரதனன். அதனால இந்த ஹிததமம்ன்றது இருக்குதே, அது என்ன அர்த்தம், பரமஹிதம் பரம உபாயம், அது பிரம்ம உபாசனம் தானே, அதுதானே பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிறது. அதனால அந்த விஷயத்தை தான் இவன் கேட்கிறான். அப்ப பரபிரம்ம உபாசனத்தை கேட்கிறவனுக்கு அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரிதான் பதில் சொல்லணும். அதனால எம் துவம் மனுஷியாய் உபக்கிரமே தாவது எம் துவம் மனுஷியாய ஹிததமம் மன்யசே இதுஹி அனேன உச்சமானம் உபாசனம் பரமாத்ம உபாசனம் ஏவே தஸ்யேவ ஹிததமத்வாத், அது ஹிததமம், அதுதான் ஹிததமம். ஹிதம் லோகத்துல இருக்கிற ஐகிக பலன்கள், அந்த அந்த சாதனங்கள், லோகத்துல எனக்கு பசுமாடு வேணும், கல்யாணம் ஆகணும், பணம் வேணும், குழந்தை வேணும், இதெல்லாம் ஐகிகங்கள், ஐகிகமான பலம், இங்கே கிடைக்கிற சுகம். அத மாதிரி சுகம் வேணும் அப்படின்னு கேட்கறது ஹிதத்தரம், மோட்சமே வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு உபாயம் இருக்கே, அது ஹிததமம் அசாரம் அல்பசாரம் சே சாரம் சாரத்தரம் தேதே பஜே சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிரதம் அப்படின்னு சார நிஷ்கர்ஷாதிகாரத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார் தான் இருக்கிறார். அதனால அசாரங்கள் லௌகிகமான விஷய சுகம் அசாரம், சாரம் அப்படின்னாக்கா லௌகிகமான வேதத்துல சொல்லப்பட்ட லௌகிகமான சுகங்கள், ஐகிக சுகங்கள். அப்புறம் சாரம் அல்பசாரம், அது சாரம் அப்படிங்கிறது சொர்க்காதிகள், சார தரம் அப்படின்றது கைவல்யம், சார தமம் அப்படின்னா மோட்சமே, அந்த மோட்சன்றதுதான் சாரதமம். அதற்கு உபாயம் ஹிததமம், சாரதமமான பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு உபாயம் எப்படி இருக்கும்னா சாரதமமா ஹிததமமா இருக்கும். அந்த ஹிததமன்றது பரமாத்மா உபாசனம் தான். ஏன்னா மோட்சத்தை விரும்புறவனுக்கு சாதாரண கர்ம விஷயனா இருக்கக்கூடிய சம்சாரியான இந்திரனை உபாசனத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அவனுக்கு அது தேவையே இல்லை. அதனால அனேன உச்சமானம் உபாசனம் இந்த மனுஷாய ஹிததமம் மன்யசேன்னு கேட்டுட்டான். அதுக்கு மாமுபாசேன்னு அவன் பதில் சொன்னான். அந்த உபாசனமானது எப்படிப்பட்டதா இருக்கும்னாக்க பரபிரம்ம உபாசனம், பரமாத்மா உபாசனமா தான் இருக்கும். தசைவ ஹிததமத்தா, அதுதான் ஹிததமமா இருக்கும். ததா இது இது ஒரு விஷயம், இந்த பரமாத்மா விஷயமான தர்மங்கள் இருக்குன்றது. ரெண்டாவது ததா எடையேவ சாது கர்ம காரயதி, எடையேவ அசாது கர்ம காரயதி அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், இத்தியாதி சாது அசாது கர்மனோகோ காரயத்ருத்வம் பரமாத்மனையேவ தர்மனா, லோகத்துல நிச்சயப்படி நம்ம பண்றோம், கல்யாணத்திலிருந்து எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எது பண்ணினாலும் நாங்க என்ன பண்றோம், சாத்திக தியாகம் பண்றோம், சுசைல உதவிடம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிற காரய தீ அப்படின்னு சொல்றோம், முடிச்சுட்டு உடனே காரிதமான் அப்படின்னு சொல்றோம். அதனால முதல்ல காரய தீ, அப்புறம் காரிதமான், சர்வ காரகன் அவன்தான், எந்த நம்ம என்னென்ன காரியம் பண்ணாலும் சரி நம்மளால என்ன பண்ண முடியும், எதுவுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்வயி பிரவர்த்தே மமகிம் பிரயாசேகி, ஸ்வயி அப்பிரவர்த்தே மமகிம் பிரயாசேகி அப்படிங்கிறது சுவாமி. நீ பிரவர்த்திச்சுட்டேன்னாக்க நான் எதுக்கு பிரயாசப்படணும்,
நீயே பிரவர்த்திக்கல என்னக்கா, நான் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதுவும் பிரயோஜனம் இல்லை, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால பகவான் நினைக்கணும், நிரந்தரம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு திருச்சந்த வருத்தத்துல திருமசேத்திரம். அதனால அவன் தான் எதையுமே நினைக்கணும். அது கூட நம்மளுடைய சுகிருத துஷ்கிருத விசேஷங்களுக்கு அனுகுணமாக பகவான் நினைச்சு எல்லாம் பண்ணணும். அதனால ஏழையேவ சாது கர்ம காரியத்தில் இவன் தான், பகவான் தான் நல்ல காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறான் நம்மளை கொண்டு. அவன் தான் நம்மளை கொண்டு கெட்ட காரியங்களை பண்ண வைக்கிறான். அப்படின்னாக்க நம்மளுடைய புண்ணியபாவத்துக்கு அனுகுணமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால காரயத்ருத்வம் பரமாத்மனை ஏவ தர்மஹா, பரமாத்மாவுக்கு தான் அது தர்மமே தவிர்த்து ஜீவாத்மா இந்திரனுக்கு இல்லையாது. அந்த மாதிரி சத்யதா ருதஸ்ய அரேஷு நேமிரர்ப்பிதா நாபௌ அரார்ப்பிதா ஏவமே வைதா பூதமாத்ராஹ பிரஜ்ஞா மாத்ராசு அர்ப்பிதாஹ பிரஜா மாத்ராஹ பிராணே அர்ப்பிதாஹ இது சர்வாதாரத்துவம். தேரு, தேரனுடைய சக்கரம், சக்கரத்தினுடைய அறங்கள், அறத்துக்கு நாபி. இதுல தேருங்கிறது பொதுவா ஒரு பிரபஞ்ச மாதிரி. அந்த பிரபஞ்சத்துல சக்கரம் அப்படின்றது அச்சேதனமானது, அச்சேதனம். அறம் அப்படின்னு சொன்னதுனால அது சேதனம். நாபி அப்படின்றதுனால பரமாத்மா. தேர்ல சக்கரம் இருக்கு, சக்கரத்துக்கு அறங்கள் இதுவா இருக்கு, ஆதாரமா இருக்கு. அறங்களுக்கு நாபியானது ஆதாரமா இருக்கு. அந்த மாதிரி அச்சேதனங்களுக்கு சேதனம் ஆதாரம், அந்த சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் இந்த பரமாத்மா ஆதாரமா எழுந்துள்ளான். அதனால சர்வாதாரத்வம், அதனால சர்வாதாரத்துவம் தஸ்யைவ தர்மஹா, அவனுக்குதான் அது தர்மமே தவிர்த்து நமக்கு இல்லை, ஜீவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஆனந்தாதியோஸ்ட அஜரகா ஆனந்தகா அமிர்தகா அதெல்லாம் கூட அவனுடைய தர்மங்கள், பரமாத்மா அவனுடைய தர்மங்களே கண்ண வேற எதுவும் கிடையாது. அது மாதிரி ஏஷ லோகாதிபதி ஏஷ சர்வேஷா இது இது அங்கே இருக்கு. ஏஷ லோகாதிபதி அனைத்து லோகத்துக்கும் அதிபதி, அனைத்து லோகத்துக்கும் அதிபதி. இந்த இதுல மங்கள ஸ்லோகத்துல வரும் அகில போன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்துல எம்பெருமானா அனுகிரகிக்கிறார். அங்க சுதப்பிரகாசி கேட்கிறார், எதுக்கு அகிலன் போட்ட சகலன் போடக்கூடாதோ அப்படின்னா, சகல அப்படின்னாக்க அனைத்தும் அர்த்தம் வரும், ஆனா பிராய்க்கும் கூட வரும். பெரும்பாலும் அனைத்து லோகத்துக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லிடலாம். அகிலம்னா கிளம், அகிலம் மீதியே இல்லை, மீதியே இல்லாம அனைத்து லோகத்திற்கும் இவன் ஜெகத்காரணன், அனைத்து ஜெகத்துக்கும் மீதியே இல்லாத ஜெகத்துக்கு இவன் காரணமாக இருக்கான், அனைத்து இதை காரணமாக இருக்கான் அகில அப்படின்னு சாதிக்கிறார். சகலம் சொன்னாக்க பிராயிக தோன்றும், பிராயிகளை பெரும்பாலும் ஒரு பத்து தேசத்துக்கு அதிபதியா இருந்தா கூட சரி, இவன் சர்வலோகாதிபதியும் நடுவா. அந்த மாதிரி சொல்லக்கூடாதான், எம்பெருமான் அப்படிப்பட்டவன் இல்லையே. ஒரு லோகம் கூட மீதி கிடையாது, அனைத்து லோகத்திற்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமானை. அதனால ஏஷ லோகாதிபதி ஏஷ சர்வேஷா இவன் அனைத்துக்கும் இவன் ஈஸ்வரனா இருக்கான், அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பிரகரணம் இருக்கு பாருங்கோ, இதுல முழுக்க முழுக்க என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னா, பரமாத்மா விஷயமான தர்மங்கள் தான், அதுவும் பரமாத்மாவுக்கே உரிய அசாதாரண தர்மங்கள் அதுதான் இங்க இருக்கு. அந்த தர்மங்களை போய் ஒரு இந்திரன், அவனும் ஒரு கர்ம விஷயன், ஒரு ஜீவன், அவனே அல்லாடின் இருக்கான், அவங்ககிட்ட போய் அனைத்தையும் சேர்த்து விடுறதுன்னு சரியா இருக்குமா? இந்த சூத்திரத்துல ஹி அப்படின்னு இருக்கு, அத்தியாத்ம சம்பந்த பூமா ஹி அஸ்மின், ஹின்னா ஹேத்துவாச்சி. அதாவது அதா இந்த காரணத்தினால பரபிரம்மையும் அயம் அப்படின்னு அர்த்தம். எந்த காரணத்தினால இந்த பிரகரணத்துல பரமாத்மாவுடைய அசாதாரண தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த காரணத்தினால இந்த மாமுபாசன், இந்த பிரதர்த்தன வித்தியில உபாசனா இருக்கக்கூடியது எம்பெருமான் தான். அதாக பரபிரம்மைவ அயம், இந்த சத்தன திஷ்டன் பிராண சத்தன திஷ்டன்லாம் பரமாத்மாவுதான், பரபிரம்மன் தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு
नमक्तुरात्मोपदेशात् इति चेत् अध्यात्मसम्बन्धभूमा ह्यस्मिन् அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு இந்த அதிகரணத்துல கேள்வி கேட்கிறேன், நீ பரமாத்மா தானே உபாசனம் சொல்ற அப்படின்னு இந்திரன் என்ன சொல்லிட்டு சொல்லியிருக்கணும், வந்து அந்த பரமாத்மாவை உபாசிச்சுடும், ஆனந்தனை உபாசிச்சிடும், அமிர்தனை உபாசிச்சிடும், அனைத்து ஆதாரமா இருக்கிறவனை உபாசிச்சிடும் அப்படின்னு தானே சொல்லணும். அதெல்லாம் சொல்லாம மாம உபாசனைன்னு ஏன் சொன்னான், பிராணோஸ்மி நான் பிராணனாக இருக்கிறேன், பிரஜாத்மாவாக இருக்கிறேன், என்னையே அமிர்தமாக ஆயுஷாக பிராணனாக பிரஜாத்மாவாக உபாசிச்சுடு, என்னையே அறிந்து கொள் அப்படின்னு நாங்க எப்படி சொன்னோம், அது சொல்லவே வேண்டாமே, நேர சாட்சாத் பிரமாணம் சொல்லிருக்கலாமே, இவன் எப்படி சொன்னான் அந்த மாதிரி தன்னை பத்தி சொன்னானே எப்படி அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சமாதானம். இப்போ சாஸ்திர பரமாத்மைவ உபாசியஸ்தே கதம் இந்திரஹா மாமுபாசயதி உபாதிதேச, எப்படி இவன் உபதேசித்தான் இத்தியதாக என்று கேள்வி வருதுனால அதற்கு சூத்திரகாரர் சமாதானம் சொல்ற, சாஸ்திர திருஷ்டியா து உபதேசோ வாமதே பவது. இது எப்படின்னாக்கா லோகத்துல வந்து நாம என்ன சொல்றோம், இது வந்து அடியேன் பண்ணிடுது அப்படின்னு சொல்றோம், அறிவே பண்ணது சொன்னதோ கூட நம்ம நாவப்படுறதும் சொல்லிக்கிறது இல்லை, எல்லாம் பகவான் பண்ணியிருந்தான் அடையணும்னு சக்தி இருக்குது, எல்லாம் பகவான் என்ன கொண்டு பண்ணியிருந்தான், எனக்கு ஒண்ணும் தெரியாது பகவான் தான் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா லோகத்தை நம்ம பேசுவோம். ஏன்னா நமக்கு ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால நாம் இதை மாதிரிதான் பேசுவோம், நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு எந்த வேதாந்தியும் பேசக்கூடாது, பேச மாட்டான், பேசக்கூடாது, பேசினாக்க அவளுக்கு ஞானம் சூன்யம் அர்த்தம். அதனால எப்படி பேசணும், பகவத் விஷயமா தான் இருந்தாலும் பேசணும். அதனாலதான் நம்மளும் சாப்பிட்டையான்னு கேட்கக்கூடாது, அந்தரியாம ஆராதனை ஆயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும், பெருமாள் ஆராதனை ஆயிடுச்சா, சாப்பிட கூட்டாக்க பெருமாள் ஆராதனம் அடியனுடைய குடிசையிலே ஆகட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், நம்ம நம்மத்திலேயே பெருமாள் ஆராதனை ஆகட்டும்னு சொல்லணும், அந்தனைய ஆராதனை நம்மத்துல ஆகட்டும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்றது நமக்கு இல்லை, உள்ள இருக்கிற அவனை கோசணும், அதனாலதான் நமக்கு பிரதானம் சாதிச்ச உடனே புரோட்சிச்சுட்டு முதல்ல அந்தரியாமைக்கு நிவேதனம் பண்ணிடணும், அதன் பிறகுதான் பரிசேசனம், அதன் பிறகுதான் பிராணாகுதி, அப்புறம்தான் சாப்பிட்றதுன்னு வழக்கம் வச்சிடணும். அதனால அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எந்திரமான் தான் இந்த இடத்துல முக்கியம். அதனாலதான் பெருமாள் ஆராதனத்துல யாகம் இஜ்ஜை அப்படின்னு, ஆனா நம்ம சாப்பிடறது இருக்குது பாருங்கோ அதுக்கு என்ன பேர் தெரியுமோ அனுயாகம் அப்படின்னு, அனுயாகம் பெருமாள் ஆராதனை அங்க எடுத்து அந்தர்யாமிக்கு ஆராதனை பண்றோம், அந்தர்யாமிக்கு சாப்பிடுறோம், சுவாமி வந்து ஏதாவது ஆப்பிள் பழம் வந்து ஒருத்தர் சாப்பிடுச்சார், சுவாமி சாச்சாச்சு இங்க பெருமாள் அமிசேகிறது இல்லையே எதுக்கிற வாங்கினது அப்படின்னு கேட்டாச்சு, தான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லல, பெருமாள் அமிசேகிறது இல்லை, இதுதான் சொல்லணும், இதான் வந்து ஒரு கிரமமான பரிபாஷை. அதனால இந்த மாதிரிதான் வந்து அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அப்படின்னு சொன்னாலோ என்னை அப்படின்னு சொன்னாலோ இது எதுல போய் முடியும் அப்படின்னாக்கா, நான்ன்றது என்ன சொல்லாது, எனக்கு சரீரியாக அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்க எம்பெருமான்கிட்ட தான் அது போய் முடியணும், அவன்கிட்ட தான் அது வரணும், மாங்கிறது அவன்கிட்ட தான் முடியணும், அகம்னாலும் அவன்கிட்ட தான் முடியணும். ஏன் அப்படின்னாக்கா அந்தர்யாம ஸ்ருதி அதை மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, அந்த பிரவிட்ட சாஸ்திராஜினான சர்வாத்மா அப்படின்னு சொல்றது, தத்துவமசி அப்படின்னு சொல்றது, ஏ ஆத்மா எதிர்த்தன்ன ஆத்மன மந்திரா யமாத்மான் வேத எஸ் ஆத்மா வீரம் யா ஆத்மான மந்திரோ யமயதி சபே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எத்தனை இடத்துல இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் என்ன சொல்லித்தது அப்படின்னாக்க பரமாத்மா எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கான், அதனால அகம் அப்படின்னு சொன்னா கூட அது எம்பெருமான் பர்யந்தம் போகணும், எம்பெருமான் பர்யந்தம் அது போகணும், எந்த சப்தம் சொன்னாலும் எந்த எம்பெருமான் பர்யந்தம்
இது சாஸ்திர திருஷ்டியா? சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கு, இத வாசுதேவனுக்கு தான் தெரியும். எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்மா பரியந்தம் தான். ஏதா பிரஹ்லாதனுடைய வாக்கியம் இருக்கு, சர்வகத்வாதன அந்தஸ்ய சர்வகத்வாதன அந்தஸ்ய அகமேவா அகமேவா வசிதான், உடனே மறந்து போயிடும். அனந்தன் இருக்கானே பகவான், அவன் சர்வகன், எல்லாத்திலையும் உள்ள போந்துட்டு இருக்கான். அதனால நான் தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னுட்டான் பிரசாத அழுவான். ஏன்னா நானே, ஏன்னா என் உள்ள இருக்க அவன் தானே, ஆனா நான் சொன்னாலும் அவனுக்கு தான் அது வரும். சக்குன்னு வரும் பேசு. அதாவது அனந்தன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். அனந்தன் தானே தேசதா காலதா வசுதா பரிச்சய ரகிதன் தானே, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன் அனந்தன். அதனால எனக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கான், எனக்குள்ளே வியாபிச்சிருக்கிறதுனால அவன் தான் நான், நான் தான் அவன். ஏன்னா எனக்கு சரீரி அவன், அவனுக்கு சரீரம் நான். அந்த அபிப்பிராயத்துல பிரஹ்லாத ஆழ்வாருடைய வசனம் அது. அதனால இந்த கிரமத்துலதான் இந்த சாஸ்திரமானது சொல்றது. இந்திரன் வந்து தகர வித்தியில அவன் விஷயம்தான், தகர வித்தியில இந்திரன் தான் பிரஜாபதி கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிறான். உபதேசம் வாங்கிக்கிட்டு அத்தனையும் உபதேசிக்கிறார் பிரஜாபதி இந்திரனுக்கு, அத்தனையும் உபதேசம் வாங்கிட்டவன் அவன் பிரதர்தனனுக்கு இப்ப உபதேசம் பண்றான், என்னையே உபாசிச்சிடுவோ. அவன் ஆத்மவித்து, இந்திரன் ஆத்மவித்தா இருக்கிறதுனால அவன் தன்னையே உபாசிச்சிடு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு அந்தராத்மாவான எந்திரமானையும் உபாசிச்சிடு அப்படின்னு அர்த்தம். அதனால விரோதமே இல்லை. அத மாதிரிதான் வாமதேவர்னு ஒரு ரிஷி, அவர் என்ன பண்ண தெரியுமா? அவர் பிரம்மத்தை பார்த்துட்டார், சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. உடனே அவர் சொல்றார், நானே மனு, நானே சூரியன், நான் தான் ரிஷி அப்படின்னா எல்லாம் சொல்றாரு அவர். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் எந்திரமானே அந்தரியாமி, அதனால அவர் அகம் மனு ரபமம் அப்படின்னா அவர் சொல்றார். ஆகவே இதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய கிரமத்துல எல்லாத்தையும் விவகரிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல மாம் உபாச, என்னையே உபாசிச்சுடு. அது மாதிரி இந்திரன் வந்து அத்தை பண்ணா ஆள் பண்ணா தோலை பண்ணா எதோ வருது. நீ எத்த பண்ணா சொன்னா கூட அது அத்தனையும் எம்பெருமான் தான் ஆட்டி வைக்கிறான். அதை வச்சே சொன்னான், அதுவும் தப்பு இல்லையே, எந்த விரோதமும் இங்க இல்லை. அதனால இதுதான் சூத்திரார்த்தம், இதுதான் சாஸ்திரார்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். சாஸ்திர திருஷ்டியா சோபதேஷோ வாமதே பகத்து இந்திரஸ்ய ஜீவசீவ சதகா. இந்திரனுக்கு, அவன் ஜீவன் தான், ஜீவனா இருந்தா கூட சதக ஜீவனா இருக்கிற இந்திரனுக்கு சுவாத்மத்வேன உபாசியபூத பரமாத்மோபதேச அயம் சாஸ்திர திருஷ்டியா. சுவாத்மத்வேன, தனக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு, உபாசியமா இருக்கக்கூடிய பரமாத்மா, அந்த உபதேசம் தான் இங்க. அயம் உபதேசா பரமாத்மா உபதேசாக எப்படின்னா, சாஸ்திர திருஷ்டியா, சாஸ்திர திருஷ்டியா து உபதேச, சாஸ்திரத்தினுடைய கிரமத்துல இந்த உபதேசம் அது இருக்குது. இந்த உபதேசம் சாஸ்திர திருஷ்டியா, ஏன் அப்படின்னா, இவன் தனக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் இந்திரன், அதனால தன்னை சொல்லி தன்னோட சேர்ந்த பரமாத்மா உபாசிக்கப்பட வேணும் அப்படின்னு இங்க தாத்பரியம். அது சாஸ்திர பத்தினால அவர் சொன்னான். இதுல என்ன விரோதம் இருக்கு? அந்த பிரவிட்ட சாஸ்திராதினா நாம் சர்வாத்மா அப்படின்னு இருக்கு. சர்வாத்மா ஜனானாம் அந்த பிரவிட்ட சாஸ்திரா சர்வாத்மா, அனைத்து பிறப்பை உடைய வஸ்துக்களிடத்திலையும் உள்ள பூந்துட்டான், உள்ள பூந்துட்டு சாஸ்திரா நியமனம் பண்றான். அதனால அவன் சர்வாத்மாவா ஆயிட்டான். அதனாலதான் தத்துவம் அசி, தது துவம் அசி அப்படின்னா, அது நீயாக இருக்கிறாய், அது உனக்கு ஆத்மாவாக இருக்கிறது, உன்னை சரீரமாக உடையவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த அர்த்தம். அதுதான் வாக்கிய அர்த்தம் இங்க. அது மாதிரி ஆத்மன கிருஷ்ணன் ஆத்மனவந்தர ஆத்மன கிருஷ்ணன், ஆத்மாவுக்குள்ள அவன் தாரகன், அதனால ஆத்மன கிருஷ்ணன் உள்ள நின்றுட்டு இருக்கான், நிலச்சி நிக்கிறான்.
ஆத்மனோ அந்த ஆத்மா வந்து ஆத்மாவே சூக்ஷ்மமானது, அந்த ஜீவாத்மாவுக்கும் சூக்ஷ்மமா இருக்கான். ஆத்மனா அந்தரஹ யமாத்மான வேத, எந்த அந்த ஆத்மாவை பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா அறிந்து கொள்ள மாட்டானோ, எஸ் ஆத்மா சரீரம், எவனுக்கு இந்த ஆத்மாவானது சரீரமாக இருக்கிறதோ, ய ஆத்மானம் அந்தரோயமேதி, எவன் ஆத்மாவை உள்ளுக்குள்ள இருந்துட்டு சூக்ஷமா இருந்துட்டு யமயதி நியமனம் பண்றானோ, சஹா தே ஆத்மா, அவன்தான் உனக்கு அந்தர்யாமி ஆத்மா அமிர்தன் அப்படின்னு உத்தானகருக்கு யாஜ்ஞவல்க்கியர் சொல்றேன். இது பிரதாரண்யத்துல அந்தர்யாம பிராமணத்துல இருக்குது. அது மாதிரி சுபோடாவுடைய இடத்துல ஏட்டத்தர பூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா அப்படின்னு வைக்கிறது. நாராயண சுத்தத்தை சொல்லி இந்த நாராயணனே பரதேவதை, அவன் சர்வபூதாந்தரா அந்தராத்மா, சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மா, உள்ள பூந்திருந்தா கூட அவனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அபகதபாத்மா. அவன் விளையாட்டா எல்லாத்தையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கான். என்ன லீலா, லீலையா எல்லாத்தையும் அவன் பண்றான் அவன் அப்படின்னு சொல்றது. இத்தியாதீனி சாஸ்திராணி பரமாத்மானம் ஜீவாத்மனஹா ஆத்மதையா உபதிதிஷுபு. இந்த மாதிரி சாஸ்திர வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணி தெரியுமா, பரமாத்மானம் எம்பெருமானை ஜீவாத்மனஹா ஜீவாத்மாவுக்கு ஆத்மதையா உபதிதிஷுபு ஆத்மாவாக உபதேசப்படுத்து. இந்த சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் உபதேசமா இருக்கு. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மா அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால அதனால ஜீவாத்மவாஜின சப்தாக ஜீவாத்ம சரீரகம் பரமாத்மானேவ வதந்தி. அதனால இந்த ஜீவாவாஜியா இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் ஜீவாத்மாவை சரீரமாக உடைய பரமாத்மானமேவ பரமாத்மாவதான் வதந்தி, பரமாத்மாவதான் சொல்றது. இது சாஸ்திர திருஷ்டார்த்தி, சாஸ்திர திருஷ்டம் வேதாந்த சாஸ்திரத்தினால அறிந்து கொள்ளப்பட்ட விஷயம் இது. அந்த அர்த்தத்தை சசிய மாமேத விஜானீஹி, என்னையே அறிந்து கொள் அப்படின்னு, எனக்கு சரீரியான எம்பெருமானை அறிந்து கொள், மாம் உபாச, என்னையே உபாசிச்சுடு, எனக்கு சரீரியான எம்பெருமானை உபாசிச்சுடு. இது சுவாத்ம சப்தேன பரமாத்ம உபதேசா அயம் ந விருத்தியதே. சுவாத்ம சப்தேன தன்னை 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 சொல்றது மாம் அப்படின்னுட்டு அந்த சப்தத்தினால சொல்லச்ச பரமாத்மா உபதேசம் வரையும் தான் பரிவசிக்கிறது. அதனால அயம் விருத்தியதை, இது விரோதமே இல்லையே, விரோதம் இல்லா விரோதமா இருக்குதான் நினைக்கணும், அது வேண்டாம். வாமதேவகா வாமதேவ சாஸ்திர திருஷ்டியா சுவாத்ம சரீரகம் பரமாத்மானம் பஷ்யன், சாஸ்திர திருஷ்டியா இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய கிரமத்தினால சுவாத்ம சரீரகம் பரமாத்மானம், தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய தன்னை சரீரமாக உடைய எம்பெருமானை பரமாத்மானம் பரமாத்மாவை பஷ்யன் அவனை அறிந்து கொண்டுட்டார், சாட்சாத் தெரிஞ்சுட்டார். அதனால அகம் விதி பரமாத்மானம் வச்சுட்டு அகம்னு தன்னை சொல்லிக்கிறார். தன்னை சொல்லிச்சா என்ன அர்த்தம், தனக்கு சரீரியான எம்பெருமான் அப்படின்ற பத்தி தான் அவர் சொல்றார். அவச்சத்து தத்தைதது பஷ்யன், இதை கணக்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு ரிஷிர் வாமதேவா, இந்த பரமாத்மாவை பார்த்துட்டார், சாட்சாத் தெரிஞ்சுட்டார். ரிஷிர் வாமதேவா பிரதிபேதே, அவர் அறிந்து கொண்டார். இந்த மாதிரி அடைகிறார் ஞானத்தை எப்படி, அகம் அனுபவம், நானே மனுவாக இருந்தேன், சூரியஸ்தாகம், நானே சூரியனாக இருந்தேன், கக்ஷிவான் ரிஷிரஸ்மி, கக்ஷிவான்ற ஒரு ரிஷி விஷயங்கள், அந்த ரிஷி வர்க்கமாகவும் நான் இருந்தேன், அஸ்மி வித்ரஹா, நானே பிராமணன், நானே ஞாதா, அந்த மாதிரி என்ன அர்த்தம், எல்லாம் சர்வேஸ்வரன், அவன்தான் மனு, அவனே சூரியன், அவனே எல்லாம். அதை சொல்லச்ச அகம் அகம் அவர் தன்னை சொல்லிக்கிறார், உண்மையிலேயே அகம் இல்லையே, இவரா இருந்தார் வாமதேவ ரிஷியா இருந்தார், வாமதேவ ரிஷி இல்லை பகவான் தான் இருந்தான். என்ன அர்த்தம், தனக்கு அந்தராத்மாவான எம்பெருமான் அனைத்துமாக இருந்தான் அப்படின்னு சொல்றதுல திருவள்ளம்.
கக்ஷிவான் ரிஷிர் அஸ்தி விப்ரஹ. விப்ரஹன பிராமணன் அர்த்தம் படித்தவன், ஞானத்தை உடையவன், அது அவன்தான் விபஸ்டிது. அதனால சாஸ்திர திருஷ்டியா, அதனால இந்த இடத்துல வந்து நியாய சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். பரவித்யாசு ஜீவோக்திஹி நிருக்தியாதோ பராஷ்டிரியா தல்லிங்காரண்யதா சித்தோ தத்விசிஷ்டா விளம்பினி அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, பிரம்ம வித்யைகள்ல ஜீவனை மா உபாசா அப்படின்னா இது மாதிரி எல்லாம் சொல்லித்தன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, அந்த இடத்துல ஆனந்தா அஜரகன்றதெல்லாம் அந்த உபாசியமான விஷயத்துலதான் அன்வயிக்கும், அது ஜீவன் கிட்ட அன்வயிக்காது. அதனால ஜீவ வாச்சியா சப்தமா இருந்தாலும், ஜீவ வாச்சியான சப்தமா இருந்தாலும் அது அந்த ஜீவனோட கூடின பரமாத்மாவை சொல்லும். தத்விசிட்டா விளம்பினி தல்லிங்கானதாசத்தோ தத்விசிட்டா விளம்பினி அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது அந்தந்த வஸ்துவோட கூடின பகவானை சொல்லும். இதுதான் சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசம்ன்றது. அதனால சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சுருக்கப்படுத்து சர்வாந்தராத்மாவாக எம்பெருமானை, அதுக்கு அனுகுணமாகத்தான் இங்க அண்மயம் பண்ணிக்கணும். அதுக்கு விருத்தமாக அண்மயம் பண்ணிக்க கூடாது. அதனால மாமே விஜானீஹி மாமுபாச அகம் அஸ்மி பிரஜாஸ்மா அகம் அப்படின்லாம் சொன்னான்னு அவன், அந்த அகம் சப்தத்துக்கோ அஸ்ம சப்தத்துக்கோ அந்த மாதிரி மாம்ப சப்தத்துக்கோ எல்லாமே இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால அந்த கிரமம் தான் சரி அப்படின்னு இங்க முடிக்கிறார். அதன் பேர்ல கடைசி சூத்திரத்துக்கு ஒரு ஆக்ஷேபம் வருது. இவரு நீ எல்லாம் சொல்லு, ஆனால் இந்த இடத்துல என்ன கிரமம் இருக்கு, ஜீவன் என்ன, முக்கிய பிராணன் என்ன, இந்த ரெண்டு விஷயமான அடையாளங்கள் தான் இங்க இருக்கு. நீ சாஸ்திர திருஷ்டியால நீ சொல்லிட்டு போனோம், ஆனா இங்க சொல்றது என்ன இருக்கு, நவாச்சம் விஜிஜாசீத வக்தாரம் வித்யா, சப்தத்தை தெரிஞ்சுக்காத சொல்றவனை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. இங்க சொல்றவன் இந்திரன் தானே, அவனை தானே சொல்லணும். வெறும் சப்தம் அந்த சப்தத்துக்கு அது பெரியன்னு அர்த்தம் இல்லை, நீ எப்படி சொல்லுவேன். ஏற்கனவே பார்த்தோம் திருசீர்ஷானம் குவாஷ்ட மகனம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால யாவதஸ்மின் சரீரே பிராணோ வசதி தாவதாயுகோ, இந்த உடம்புல எவ்வளவு நாள் பிராணன் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் நமக்கு ஆயுசு அப்படின்ட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதுகளும் பிராணையே பிரஜாத்மா இதம் சரீரம் பரிகிருஷ்ய உத்தா பெய்யுது. இந்த பிராணன் இருக்குது, அது என்ன பண்றது, அதுதான் பிரஜாத்மா. இந்த உடம்பையும் இழுத்துண்டு கிளம்பி போறது அது உக்ராந்தியில, இந்த உடம்புல இருந்து கிளம்பி வேற உலகத்துக்கு போச்சு. இந்த பிராணன் தான் கிரகிச்சுட்டு போறது உடம்புலாம். எல்லாம் முக்கிய பிராணனை சொல்றது, ஜீவாத்மாவை தானே சொல்றது. ஆனா ஜீவ முக்கிய பிராணன் லிங்காது, ஜீவன் என்ன முக்கிய பிராணன் என்ன இவைகளுடைய லிங்கம் அடையாளம் தானே இங்க இருக்கு. அதனால நே பேசு, அதனால நீ சொல்ற பரமாத்மா இங்க இல்ல, ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுது. ஏன்னா அவனுடைய அடையாளம் இந்திரனுடைய அடையாளம் தான் ஸ்பஷ்டமா இருக்கு. அது மாதிரி முக்கிய பிராணத்தினுடைய அடையாளமும் இருக்கு. அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது, இந்த முக்கிய பிராணம் தான் சொல்லப்படுறது. அது சொல்லிட்டு போயிடலாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதற்கு பதில், உபாசாத்ரை வித்யாத் ஆசிரிதத்வாத் இஹதத்யோகாத் அப்படின்னு சமாதானம் சாதிக்க. உபாசனம் இருக்கே மூணு விதமான உபாசனம் இருக்கு, அதை சொல்றதுக்கோசரம் இங்க அப்படி இருக்கு. எப்படி அப்படின்னா, அதாவது பரமாத்மாமுத்திரம், பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம், அவனுடைய திவ்ய கல்யாண குணங்கள், அவைகளை உண்டி உபாசிக்கிறது ஒரு உபாசனம், பிரம்மத்தினுடைய சுரூப உபாசனம். அதுக்கப்புறம் போக்தாக்கள் இருக்காளே ஜீவன்கள், அந்த ஜீவன்களுக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுசந்தானம் பண்ணி உபாசிக்கிறது. அதன் பிறகு போக்கியமான அச்சேதனம், போகோபகரணங்கள், இந்திரியங்கள், பிராணன், சரீரம் இவைகள் எல்லாம்
இவைகளுக்கெல்லாம் சரீரகனா இருக்கான், இவைகளை சரீரமா உடையவன் எம்பெருமான் அப்படின்னு உபாசிக்கிறது. முதல்து முதல் உபாசனம் சுத்தாத்மஸ்வரூபம், பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூபம், அந்த உபாசனம் பரமாத்மாவுத்தரும் உபாசிக்கிறது, அவனை அவனுடைய கல்யாண குணங்களை அதை உபாசிக்கிறது. ரெண்டாவது இந்த ஜீவாத்மா இருக்கானே, ஜீவாத்மாவை சரீரமாகவுடைய எம்பெருமானை உபாசிக்கிறது. மூணாவது இது போக்தா விஷயம், ரெண்டாவது போக்திரு விஷயம், போக்தாவான ஜீவன் அவனை சரீரமாக உடைய உபாசனம் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு போக்கியங்கள் இருக்கு பாருங்க, அச்சேதனங்கள், அவைகள் என்ன, அந்த போகத்துக்கு உபகரணமா இருக்கு பாருங்க, அந்த இந்திரியங்கள், பிராணங்கள், சரீரம், இவைகள் எல்லாம் இதுக்கு சரீரியா இருக்கக்கூடிய எந்திரமான் அச்சேதனங்கள், பொதுவா அச்சேதனங்கள். ஆக பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூப உபாசனம், போக்தாவான சேதன சரீரகனான பரமாத்மா உபாசனம், போக்கியமா இருக்கக்கூடிய அச்சேதன சரீரனா சரீரகனான பரமாத்மா உபாசனம், இந்த மாதிரி மூணு உபாசனத்தை சொல்லணும். அதுக்கோசரம்தான் மூணு விதமா இங்க சொல்றது. அது இது ஏற்கனவே எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு ஆசிரியத்வா இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லச்ச பரமாத்மாவனுடைய திவ்யாத்மஸ்வரூப உபாசனம், அது பரமாத்மானத்துவம் தான் சொல்றது. சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அதெல்லாம் சேர்த்து சொல்றது. அவருடைய சுரூப தர்மங்கள் அதை வச்சு நாங்க உபாசிக்கிறது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றது அது. அதுக்கப்புறம் பாருங்க, தஸ்ருத்வான் ததேவானு பிராவிஷது ததன பிரவிசிய சத்யத்தாபவது, அனைத்தையும் சிருஷ்டிச்சான், சிருஷ்டிச்சுட்டு அதுக்குள்ள பூந்துட்டான் பகவான். பூந்துட்டதுனால என்ன எடுத்து சேதனத்துக்கு உள்ள பூந்துட்டதுனால அவனுக்கு சத்து சேதனன்னு பேர் வந்துதான். அச்சேதனத்துக்கு உள்ள பூந்துட்டதுனால அவனுக்கு தியது அச்சேதனன்னு பேர் வந்தது. அதனாலதான் க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேடு பாரத அப்படிங்கிறார் பெருமாள். என்ன வந்து க்ஷேத்ரஜ்ஞனாவும் அறிந்து கொள், அனைத்து க்ஷேத்திரங்கள்லயும் நான் க்ஷேத்ரஜ்ஞன், க்ஷேத்ரஜ்ஞன ஜீவனுக்கு பேர். ஆனால் அந்த க்ஷேத்திரத்துக்கும் அச்சேதனத்துக்கும் க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனுக்கும் அந்தர்யாமியான இருக்கிறதுனால என்ன அப்படியாகவும் அறிந்துகொள் அப்படின்னு சொல்ற பெருமாள். அதனால இங்க சச்ச தியச்ச அபவத்து, சச்சன்றதுனால சேதன விசிஷ்டா ஆத்மா, சேதன சரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அந்த உபாசனம். தியச்ச அப்படின்றதுனால அச்சேதன சரீரி பரமாத்மா அப்படின்னு உபாசனம். ஆக சத்தியஞானந்தம் பிரம்மன்றதுனால ஆனந்தோ பிரம்மன்றதுனாலலாம் பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூப உபாசனம். அதன் பிறகு சச்ச அப்படின்னு சொன்னதுனால சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம், தியச்ச அப்படின்றதுனால அச்சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம். இப்படி மூன்று விதமான உபாசனங்கள் இருக்குது. அந்த மூன்று விதமான உபாசனங்களும் நமக்கு தெரியணும், அதுக்கோசம் இது சொல்றது. இங்கேயும் அந்த மாதிரிதான். இங்க பாருங்க, அது ஆனந்தகா அஜரகா அமிர்தகா அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மா உபாசனம். அந்த மாதிரி மாம் உபாச அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மா உபாசனம். துவாற்றமா துவாஷ்டமகனம் அப்படின்லாம் சொல்றது, நவாச்சம் விஜானியாத் விஜானியாத் அப்படி விஜானித்த அப்படின்றதெல்லாம் ஜீவாத்ம சரீரகனான பரமாத்மா உபாசனம். அந்த மாதிரி யாவதஸ்மின் சரீரே பிராணவசதி அப்படின்லாம் சொன்னதுனால பிராணசரீர் அச்சேதனமான பிராணன், அந்த பிராணனுக்கு சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உபாசனம். மூணு உபாசனங்களும் சரியா எடுத்து. அதனால இந்த இடத்துல நீங்க வந்து எந்த ஜீவனை சொன்னாலும் சரி, உபாசனங்கள்ல ஜீவனை உபாசிச்சிருன்னாக்க ஜீவசரீரியான பரமாத்மாவை உபாசிக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். நாலா அத்தியாயத்துல ஒரு விஷயம் சொல்ல போறேன், என்னன்னா உபாசன பிரகாரம் எப்படின்னாக்கா அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசன பிரகாரம். அடுத்து அகம் அப்படின்னாக்கா எனக்கு சரீரியான பரமாத்மா, பிரம்மாஸ்மின் அதாவது நான் பிரம்மத்துக்கு சரீரம், என்னை சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னா உபாசனம் பண்ணணும்னு சாதிக்க போறேன் நாலா அத்தியாயத்துல முதல் பாதத்துல. அதனால அந்த மாதிரி பார்க்கணும். ஆகவே இந்த இடத்துல இந்திர சப்தத்தினாலேயோ பிராண சப்தத்தினாலேயோ சொல்லப்படுறது யார்
அப்படின்னா அந்த இந்திர சரீரி இந்திர இந்திரனோ இந்திரனோட சேர்ந்த பரமாத்மா பிராணனோட சேர்ந்த பரமாத்மா அப்படின்னா அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கணும். அதை கடைசி சூத்திரத்தினால அனுகிரகிக்கிறார். ஜீவ முக்கிய பிராணலிங்காண்யது சேன்ன த்ரைவித்யாத் ஆசிரிதத்வாத் இஹதத் யோகாத் அப்படின்னு சூத்திரம். திருசீர்ஷாணம் துவாஷ்டமகனம் அருண்முகான் யதீன சாணாவிரகேபிய பிராயச்சம். அருண்முகான் யதீன சோப்பா முஞ்சுடையவா அவள் என்ன பண்ண தெரியுமோ, எது சென்னாய்கள் எல்லாம் இருந்தது ஓநாய்கள் அதுக்கு அவளை வந்து தூக்கி போட்டேன். அவள் ஒழுங்கா பண்ணல கர்மாக்களை அனுஷ்டிக்கல, அதனால நான் தூக்கி போட்டேன் அவளுக்கு அந்த ஓநாய்களுக்கு. அது மாதிரி இது வந்து ஜீவாத்மா விஷயம், இந்திரன் விஷயம். அது மாதிரி யாவது யாவது ஹி அஸ்மின் சரீரே பிராணோ வசதி தாவதாயு அப்படின்னு இருக்கு. இந்த உடம்புல எவ்வளவு நாள் பிராணம் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் நமக்கு ஆயுசு. அதனால இது அச்சேதன விஷயம், பிராணன் விஷயமாவும் இருக்கு ஜீவாத்மா விஷயமாவும் இருக்கு. ஆக ஜீவ முக்கிய பிராண ஜீவ முக்கிய பிராணலிங்கம் ஜீவனுடைய லிங்கம் முக்கிய பிராணனுடைய லிங்கம் அடையாளம் அது இருக்கிறதுனால என்ன அத்தியாத்ம சம்பந்த பூம்னா பரமாத்மத்தனசிய பரமாத்மாவனுடைய விஷயங்கள் தான் அசாதாரண தர்மங்கள் தான் நிறைய இருக்கு. அதனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு இது சேர் அப்படின்னு நீ ஆக்ஷேபிச்சா என்ன கிடையாது. பரமாத்மனையவே இந்த மூணு விதமான உபாசனம் சொல்றேன், உபாசா திரைவித்யா அப்படின்னு அர்த்தத்தை சொல்றேன். பரமாத்மனையேவ எம்பெருமானுக்கு சுவாகாரேன தன்னுடைய ஆகாரம் பகவானுடைய ஆகாரம் பகவானுடைய சுரூபம் அது ஒன்றி உபாசிக்கிறது. ஜீவ சரீரகத்துவேன ஜீவனை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு ரெண்டாவது. பிராண சரீரகத்துவேன பிராணன் பிராணன்றது ஒரு அச்சேதனம் அதுக்கு சரீரியா பகவான் இருக்கான் அப்படி. சரீரகத்துவேனச்ச உபாசா திரைவித்யாத் ஹேதோ உபாசா உபாசனம் மூணு விதம் திரைவித்யம் மூணு விதமா இருக்கக்கூடிய ஹேதோகோ காரணத்தினால சத்தப்தேன அபிதானம் அந்தந்த சப்தம் பிராண சப்தமோ இந்திர சப்தமோ மாம்ன்றதோ அதெல்லாம் சொல்லப்பட்டது அபிதானம் சொல்லப்படுறது. இது நிச்சயத்தை எப்படின்னு தெரியறது ஏன்னா அந்நியத்திராபி பிரம்மோபாசனை இன்னும் வேறு விஷயம் வேறு இடங்கள்ல கூட பிரம்மோபாசனத்துல சைவத்திய ஆசிரித்த மூணு விதமும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சத்தியம் ஞானவனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்ம இப்படி இது சுவாகாரீன உபாசியத்துவம் தன்னுடைய ஆகாரத்தோடு உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கு. அது மாதிரி சச்சுச்சா பகவது இத்தியாதினா சச்ச அப்படின்னா போற்று சரீரி அப்படின்னு சச்ச சேதனம் சேதன சரீரி சேதன சரீரகன் பரமாத்மா போக்திரு சரீரகத்தேன அப்புறம் சச்ச அப்படின்றதுனால போக்கிய சரீரகத்தேன அச்சேதனம் அச்சேதனம் வந்து போக்கியமா இருக்கும் அதுக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான் அப்படின்னு உபாசனம் அது தைத்திரிய உபநிடதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாதகத்தேன் சரீரகத்தேனச்சு அத மாதிரி இக இங்க கூட பிரதர்த்தன வித்யாயாமப்பி தை சசிய திரைவத்திய சம்பவம் இகன்னு சூத்திரத்தில் இருக்கு. இக தத் யோகா யோகாதுன்னு இங்க பொருந்தி இருக்கு அதனால இங்க அது சேர்ந்து இருக்குது அது இங்க சம்பவிக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இக இங்கு எங்கு பிரதர்த்தன வித்யாயாமப்பி இந்த பிரதர்த்தன வித்தியில கூட சசிய திரைவத்திய சம்பவா மூணு விதமான உபாசனங்கள் பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூப உபாசனம் போக்திரு சரீரக உபாசனம் போக்கிய சரீரக உபாசனம் மூணு விதமான உபாசனங்களும் சம்பவிக்கும். அதக அதனால இந்திரப்பிராணசத்து நிர்திஷ்டக பரமாத்மா இந்திரப்பிராணசத்துவத்தினால சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் ஜீவாத்மா கிடையாது. ஆக முதல்ல இந்த முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல பதினோரு அதிகரணங்கள் அதுல முதல் அதிகரணத்துல சித்த வஸ்துவோட உற்பத்தி வருமா வராதான்னு கேட்டுண்டு வருன்னு சாதிச்ச. ரெண்டாவது அதிகரணத்துல லட்சணம் சொல்ல முடியுமா முடியாதான் லட்சணம் சொல்ல முடியும்னு சாதிச்ச. மூணாவது அதிகரணத்துல சாஸ்திரத்துவ அதிகரணம் அதுல பிரமாணம் இருக்கா இல்லையா இருக்குன்னு சாதிச்ச. நாலாவது அதிகரணத்துல புருஷார்த்தமான பலன் உண்மைக்குமா
வருமாவராதான பரம புருஷார்த்தமான மோட்சமே எம்பெருமான், அது அன்வைக்கும் அப்படின்னு சாதித்தார். இப்படி சாஸ்திரம்ப சமர்த்தனம் நாலு அதிகரணங்கள்லாம் ஆச்சு. அதன் பிறகு சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது ஈக்ஷத் அதிகரணத்துல அஞ்சாவது. அதுல ஒரு அச்சேதனம், பொதுவாக ஒரு அச்சேதனம் ஜெகத்காரணமா இருக்குமா? இருக்காது. அதனால சச்சத்த வாச்சியன் பரமாத்மா. ஏன்னா அங்க ஈக்ஷணம் இருக்கு, சங்கல்பம் இருக்கு, அது சங்கல்பம் அச்சேதனத்துக்கு வராதுன்னு. ரெண்டாவது அதிகரணம் ஆனந்தமயாதிகரணம், அந்த ஆனந்தமயாதிகரணம் தான் சாஸ்திரத்துல ஆறாவது. அதுல ஜீவன தினம் அந்த ஆனந்தமயத்தை வளர்ப்போம், அவனுக்கு சந்தர்ப்பம் உரிமை அப்படின்னு கேட்டு அது வராது. ஏன்னா ஆனந்த அத்தியாசம் இருக்கு, நூறு நூறா பிரிக்கின்றே போய் கடைசியில 10 பேர் சொல்லி 11வதாக பரமாத்மா. அவ்வளவு ஆனந்தம் இருக்கு, அவன் விபஸ்டித்தா இருக்கான், சர்வஜனா இருக்கான். அந்த சர்வஜத்துவம் தான் ஜீவனுக்கு வராதுன்றதுனால சேதன சாமான்யமும் ஜெகத்தாரணம் இல்லை, பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய புண்ணியம் பண்ண இருக்கட்டுமே அப்படின்னா அது அந்த அதிகாரத்துல அதுவும் கிடையாது. ஏன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தோட பூரணவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னது அந்த அந்தரதிகரணத்துல ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான எம்பெருமான், அவன் கேவலம் புண்ணியத்தோட கூட ஜீவன் இல்லை அப்படின்னு அங்க சாதிச்சேன். அதன் பிறகு ஆகாசம்ங்கிறது ஒரு பூதம் தானே, அச்சேதனம் விசேஷம், அச்சேதனம் விசேஷம், பிரகிருதின்றது சாதாரணம், ஆகாசமே ஸ்பஷ்டமா இருக்கு, பிராணனே ஸ்பஷ்டமா இருக்கு, அவைகள் தான் வர்க்கமேனா அதுவும் வராது, ஆகாசமோ பிராணனோ வராது. ஏன் அப்படின்னா பரமாத்மாவுடைய அசாதாரண தர்மங்கள் தான் அங்க இருக்கு அப்படிங்கறது அந்த ரெண்டு அதிகரணத்தினால சாதிச்சு. ஜோதிர அதிகரணத்தினால பிரகாசிக்கிறது, ஜொலிக்கிறது, அது பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினால ஜொலிக்கிறது. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அப்படி அற்புதமா இருக்குது, அவ்வளவு அழகான பிரகாசத்தை உடையது பரமாத்மாவுக்கு தான் வரும். சாதாரண ஜாடராஜ்னிக்கோ லோகத்துல நாம பார்க்கிற ஆதித்ய சந்திராதிகளுக்கெல்லாம் வராது. கடைசியில இந்திரன் பிராணன்னுட்டு மாமேவ மாமுபாச மாமேவ விதானி எல்லாம் இருக்கு, அதனால ஒரு அஜேகரமோ அல்லது ஜீவனோ இருக்க போட்டு. ஏன்னா இங்க ஸ்பஷ்டமா பதங்கள் எல்லாம் இருக்குதே அப்படின்லாம் கேட்டு, அது கூட சாஸ்திர திருஷ்டி. ஏன்னா பரமாத்மா தான் இங்க ஆனந்தா அதிரஹா அமுதஹா இருக்கு, சர்வாதாரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, சர்வ காலயத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால மூணு விதமான உபாசனம் சொல்லணும்ன்றதுனால ஒரு சேதனம் சொல்றது இந்திரன் மாம் அப்படின்னு, அச்சேதனம் சொல்லணும் அப்படின்றதுனால பிராணாக சொல்லிருக்கு. ஆக பரமாத்ம சுரூப உபாசனம், அந்த மாதிரி சேதன சரி இருக்க பரமாத்ம உபாசனம், அந்த மாதிரி அச்சேதன சரி இருக்க பரமாத்ம உபாசனம், இப்படி மூணு விதமான உபாசனத்தை சொல்லணும்ன்றதுக்கோசரம் இங்க இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த விதத்தம் பிராணசிந்தங்கள் தான், அதனால எந்த ஒரு தோஷமும் இங்க இல்லை, எல்லாம் சரியாக அமைப்படுத்து. அதனால இதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். ஆக இந்த 11 அதிகரணங்கள்னால முதல் பாதத்தினால அயோக விவச்சேதம், பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வந்தது கிடையாது, பிரம்மம் ஜெகத்காரணம்தான். அயோகம், அயோகத்து சேர்க்கையின்மை, ஜெகத்காரணத்துவங்கிற ஒரு குணத்தினுடைய சேர்க்கை இன்மையை ஆக்ஷேபித்தான். சேர்க்கையின்மை வர சேர்க்கையின்மை தான் வரும், சேர்க்கை வராதுன்னு நான் பொறுப்புட்சி கிடையாது. அந்த அயோகத்தை வியவச்சேதம் சொல்றது அது இங்கே ஆயிடுச்சு. அடுத்த பாதம் இரண்டாவது பாதம் அந்யோக விவச்சேதம், அதை திங்கட்கிழமை சேவிக்கலாம். அசத் குரு பரம்பராயே நம ஹரியன்.